அம்மா உங்க பேர் சொல்லிக்கோங்கம்மா என் பேர் ஞானாம்பாள் எங்க இருந்துமா வரீங்க பலூர்ல இருந்து வரேன் நீங்க என்ன பிரச்சனைக்காக நுகா பெஸ்ட்க்கு வந்தீங்கம்மா முதல்ல ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா 3 வருஷமா என்னோட முழங்கால் வலி பெரிய கவலை இப்ப இங்க இருக்குறவங்களுக்கும் தெரியும் இந்தம்மா எப்படி நோய் வந்து போ போதுன்னு முத நாள்லாம் இந்தமாலாம் சரிப்படாது இந்தம்மா இங்க வந்து எனத்த எடுக்க போதுன்னு தான் சொன்ன நினைச்சிருப்பாங்க நம்ம மக்கள் எல்லாம் ஆனா அந்த வந்த அன்னைக்கே இல்ல தான் மற்ற நாள் மூணாம் நாள் எனக்கு ஃப்ரீ கிடைச்சிருச்சு கால் இத நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் இப்ப நான் வந்து போன பிப்ரவரி வந்தேன் இப்ப இந்த பிப்ரவரி வரைக்கும் நம்ம நுகா பெஸ்ட் தொடர்பு வச்சிட்டு தான் இருக்கோம் அந்த பிப்ரவரியில வந்தது இன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சு பெட் வாங்கி 6 மாசம் ஆச்சு அது வந்த மூணு நாளே என் கால் வந்து வலிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா என்னாகும் நம்ம அந்த வலிக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு 90% எல்லாத்துக்குமே வலி இருக்கும் அதுல சந்தேகம் இல்ல அந்த வலி இருக்கும்போது என்னன்னா வலிக்கும் போது மாத்திரை தும்மா அப்ப உடனே நல்லாயிரும் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் திருப்பி அதே பேட்டர்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம் இங்கே என்னன்னா வந்தவுடனே வலி இருந்தா கூட நின்னா கூட அப்ப கால் நீட்டும் போது நீட்ட முடியாது ரெண்டாவது எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணும் இழுத்து புடிக்கோட நீங்க ஒரு சட்டுன்னு ஒரு இடத்துக்கு உங்களால போக முடியுமா பஸ்ல எல்லாம் ஏறி அதெல்லாம் பாடி கார்டு உங்களாட்ட எங்க பொண்ணு ஒண்ணு இருக்குல்ல கூட இழுத்துட்டே தான் போவேன் இப்ப நான் எம்மா இப்ப கூட போன் பண்ணாங்க எம்மா ஆள் இல்லைங்க கால் நல்லா நுகா பேசதான் கேட்கணும் ஏன் எங்க போனா நம்ம தனியா கிளம்பிடுறியான்னு இப்ப கூட பஸ்ல திட்டாங்க ஏன்னா எங்கெல்லாம் துணை தேடுறது இல்லை நம்மளுக்கு கஷ்டமா இருந்தா தானே அடுத்தவங்களை கூப்பிட போறோம் ரெண்டு பஸ் தான் ஏறி வரேன் இன்னைக்கெல்லாம் செம கூட்டம் சமயபுர பஸ்ல நிக்கவே முடியல ஸ்டெப்ஸ்லயே கீழே நம்மளா கீழே நின்றுட்டே தான் வந்தேன் இன்னைக்கு ஃபுட்பால்ல நின்றுட்டே வந்தேன் இல்ல அந்த அளவுக்கு நம்மள வந்து கால் கடவுள் புண்ணியத்துல நுகா பெஸ்ட் வந்த ரெண்டு நாள்லயே நம்பவே மாட்டாங்க எல்லாம் ரெண்டே நாள்ல வலி இல்ல ரெண்டாவது வந்து இழுத்து புடிக்கிறது வந்து இல்ல நம்ம இப்ப எடுத்து வைக்கும்போது இழுத்து புடிச்சா நம்மளுக்கு நடக்கவே முடியாது இப்ப அதுக்கு முந்தி 3 வருஷமா இருந்தப்பல எங்க சின்ன மருமே பாப்பாலாம் அந்த ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அதை இங்க சொல்ல விரும்பல அங்க பஸ்ல எல்லாம் எங்க மருமையெல்லாம் தம்பிதான் அப்படியே தூக்கி தான் விட்டாங்க பஸ்ஸில் எனக்கே அழுகு ஆத்திரமாக வந்தது இப்படி இருக்குது நம்ம இருக்கிறத விட எல்லாமே இருக்கிறதே பரவாயில்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம் அது முக்கியமாக என்னவன் கை கால் கண் இது நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வயசான காலத்தில் நம்மளுடைய சுயதேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அதே போல் எனக்கு பிபி இருந்தது சுகர் இருந்தது எல்லாமே நார்மலில் தான் முக்கியமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இல்லைம்மா ஹார்ட் ப்ராப்ளம் பாட்டு வந்து ஒரு அடைப்பு இருந்துச்சு இப்போ அந்த அடைப்பே இல்லைன்ட்டாங்க நம்ம அதுவும் இந்த கொஞ்சம் இருந்தது அந்த என்னாச்சு அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னம்மா பண்ணீங்க ஒண்ணுமே காணுமே அப்படின்னாங்க எனக்கு எப்படின்னு யார் கேட்டாங்க டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாங்க நம்மளாட்டு இருக்கிறவங்க கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாங்க என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர்றவங்களெல்லாம் நான் வந்து அதை விவரத்தை சொல்லுவேன் நோட்டீஸ் கையில் கூட வச்சுருப்பேன் எடுத்து கொடுத்து நீங்கள் படிங்க அதை எடுத்து பாருங்க அப்படின்னு அதே போல் ஒருத்தருக்கு இடுப்பு வலி வந்து ஃபுல்லாக நல்லா போயிடுச்சுமா அங்கே வந்து பாருங்க ரெண்டே நாள் தான் வந்தார் என்னம்மா பண்ணீங்க நல்லா நான் பண்ணலை பெட்டு தான் என்ன 4000 தான் பண்ணிச்சு நாலாம் பண்ண கிடையாது பெட்டு வாங்கின மெயின் காரணமே நம்ம வரோம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண தான் இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளவோ நம்மளுக்கு டைம் வந்து எடுத்துக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் வீட்டில் போட்டு அவங்க நினச்ச நேரம் எடுத்துக்குவாங்க ஆனால் இங்கேருந்தா நம்மளை அப்படி வர முடியுமா நம்ம குறிப்பிட்ட டைம் ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க இவங்கள நீங்கள் 5 பால் வச்சா 40 நிமிஷம் ஆச்சா எடுங்க எடுங்கம்மாங்க நம்ம வீட்டில் அப்படி எடுங்கணும் அவசியம் இல்லையில்ல ஏன்னா நம்ம இஷ்டம் போல் நம்ம செஞ்சுக்கலாம்ல பின்னியை நம்ம பாயிண்ட் வச்சு எடுத்துக்கலாம்ல இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் எங்கே ரோலிங் ஒன்றா விட்டுக்கலாம் இங்கே என்ன பண்ணும் எல்லாருடைய வசதியை நினச்சி நம்ம வந்து செய்கிறோம் இது வந்து ஒரு ட்ரையல் தெரப்பி தானே அவங்களே சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கே வரலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதையோ எப்பயோ சொல்லியிருக்கோம் நகை நட்டு போட்டிருக்கோம் இல்லை எங்களை எல்லாம் வருது போகுது ஆனால் இந்த பெட்டை ஒன்று வாங்கி போட்டால் அது பாட்டுக்கு நம்மளுக்கு வந்து சொத்துக்கள் அழியா சொத்துக்கள் அழியா சொத்து அது அதே போல் NM90 வீட்டில் இருக்குது அப்படி இதை நம்ம ஒரு சமயம் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோம் காலுகள் உழைச்சல் எதானா NM90 போட்டு அதில் காலை நீட்டை விட்டு உக்காந்தாலே நல்லாயிருக்கும் இந்த தெரப்பி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்தந்த டியூட்டி அதாவது பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க எங்களுக்கு நல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன பொண்ணு வந்தால் அடுப்பா பேரம் பேத்தியிலேருந்து எல்லாமே எடுத்துக்குவோம் அது தொர்மாண்டே ஸ்டோனில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாட்டரில் போட்டு குடிக்கிறோம் வயிற்று பிரச்சனை எதுவும் எதுவுமே இருக்காது அதே போல் பெரிய பொண்ணுக்கெல்லாம் எப்படி இப்போ 40 வயசு ஆக போகுது அப்போ என்ன பண்ணோம் இந்த இது பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோம்மாங்க மாதவிடாய் கோளாறுகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சமயம் நிற்கலாம் நிற்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி வயசில் மேக்ஸிமம் 40 வயசு மேலே இருக்க நம்ம பெண்களுக்கு வரும் பெண்களுக்கு வந்து மெயின் காரணம் பீரியட்ஸு அது ஏன்னா வயசு ஆக ஆக என்ன பண்ணோம் அது உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கும் அது தொந்தரவு இருந்தால் கண்ணு பாதிக்கும் இந்த பல பிரச்சனைகள் வருது இல்லையா அதனால வீட்டில் ஒரு டாக்டரை வச்சுட்டு இருக்காங்க இல்லையாப்பா டாக்டரோட இல்லை ஒரு நர்ஸும் வச்சுக்கிட்டு இருக்கோம் டாக்டரோட சேர்த்து ஒரு நர்ஸும் வச்சுக்கிட்டு இருக்கோம் கூட சேர்த்து அம்மா வந்துட்டு கிஃப்டா கிடைச்சி கிஃப்ட் நாங்கள் வச்சு எடுக்கிறனால இன்னைக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களே அம்மாப்பா அம்மாக்காரங்களை வேகமாக கைகளை தட்டிக்கிறாங்கப்பா ரொம்ப ரொம்ப நன்றிமா